ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி. இன்றைக்கி நம்ம இந்த பேர் வந்து ஒரு வாரமாக நம்ம யூடியூப்பில், டிவியில், நியூஸில், பேப்பரில் எங்கே பார்த்தாலும் நம்ம இது தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய கலவரம் ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எல்லாருமே அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேஸை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்பு வந்து வீட்டிலேருந்து தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்லேயே நிறைய பேர் பெண் குழந்தைங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க, நல்லா தெரிஞ்சவங்க, பழகினவங்க, இவங்களால தான் அதிகமாக பெண் குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க வருது. பெண் குழந்தைங்களுடைய அடுத்த பாதுகாப்பான இடம் நம்ம ரொம்ப ரொம்ப நினைக்கிறது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் தான் அவங்க ரொம்ப நேரம் செலவிடுறாங்க. அதுவும் ஹாஸ்டல் அப்படின்னும் போது இன்னும் அதிகமான நேரம் அவங்க கூட டீச்சர்ஸ் கூடவும் ஸ்கூல்லேயும் தான் இருக்காங்க. அங்கே நாம் பெரிய ரொம்ப பெருசாக நம்ம அவங்க டீச்சர்ஸுங்களையும் அந்த பள்ளிக்கூடத்து நிர்வாகிகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து அங்கேயும் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்புங்கிறது என்னங்க? நாம் வந்து குழந்தைங்க சொல்கிறத முதல்ல கேட்கணும். இந்த ஸ்ரீமதி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட, இந்த ஸ்கூலில் நான் இல்லை, நான் வெளியில் இப்போ படிக்கிறேன், எனக்கு இங்கே இருக்க முடியல, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் மார்க்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க குழந்தையோடைய பேச்சை கேட்காம அந்த ஸ்கூலில் மறுபடியும் கொண்டு போய் விட்டது அவங்க வீட்டில் இருக்கவங்களுடைய தப்பு தானே. நமக்கு வந்து இந்த இடம் சரியில்லை அப்படின்னு நம்ம கண்ணில் தெரியும்போது நம்ம அந்த குழந்தைய கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டு இன்றைக்கி இவங்க மேலே பிரச்சனை, அவங்க மேலே பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. முதல்ல பாதுகாப்புங்கிறது எங்கே வரணும்? அப்பா அம்மா கிட்ட தான் கிடைக்கணும். அதுவும் அம்மா கிட்ட கண்டிப்பாக கிடைக்கணும். அவங்க இப்போ குழந்தைங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது மார்க்கை பார்க்காம அந்த இடத்துல இருந்து வேறு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருந்தா இன்றைக்கி அந்த இழப்பே இருந்திருக்காது. தயவு செஞ்சு பெண் குழந்தைகளை முதல்ல பேச விடுங்க. அவங்க பேசுனா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு எது அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத நம்ம கேட்காததுனால தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. சொன்னால் தப்பாயிடுமோ, சொன்னால் அடிப்பாங்களோ, சொன்னால் இப்படி ஆகிடுமா அப்படின்னு அவங்க பயப்படுறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. தயவு செஞ்சு பெண் குழந்தைங்க உங்ககிட்ட பேச வரும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த ஆராய்ஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பான இடத்த நீங்களே தேடி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாடிய உங்கள் கடமை இல்லைங்களா? நம்ம இழந்த பிறகு நம்ம அழுகிறதுனாலேயோ, எல்லாரையும் சாபம் விடுறதுனாலையோ, எல்லாருக்கிட்டையும் நியாயம் கேட்கறதுனாலையோ நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வந்துடாது. அந்த பிரச்சனையே வராமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? தயவு செஞ்சு இதை எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட் இன் பீஸ் ஸ்ரீமதி.